டெல்லி மாணவிக்கு நீதி கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் இரண்டாவது நாளாக நீடித்தது. டெல்லி போலீசாரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக இரண்டாவது நாளாக 10 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. சிங்கப்பூர் மருத்துவமனையில் மருத்துவ மாணவி இறந்த செய்தி இந்தியாவை அடைந்த மறுகணமே டெல்லியின் மையப்பகுதியில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. இந்தியா கேட், ராஜபாதை உள்ளிட்ட பார்லிமெண்ட் நோக்கி செல்லும் அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு அங்கெல்லாம் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். அதையும் பொருட்படுத்தாமல் மாணவர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் போன்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் சனிக்கிழமையன்று கூட துவங்கியதால் அமைதியான வழியில் போராட்டம் நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி தந்தது. அதைத் தொடர்ந்து மாணவ மாணவி இளைஞர்கள் ஜந்தர் மந்தருக்கு சாரி சாரியாக வந்து அஞ்சலி செலுத்தினர். நூற்றுக்கணக்கானவர்கள் விடிய விடிய இடத்தை விட்டு நகராமல் இருந்தனர். ஞாயிறு காலையில் ரகசியமாக மாணவியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை கேள்விப்பட்டதும் ஏராளமானவர்கள் ஜந்தர் மந்தரில் கூட துவங்கினர். இதனால் அமைதி வழி போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்ந்தது. இந்தியா கேட் பகுதிக்கு செல்ல தங்களை அனுமதிக்க வேண்டுமென்று போராட்டக்காரர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய போதும் போலீசார் அவர்களை அனுமதிக்கவில்லை. जो लॉ मेकर है, जो एजुकेशन सिस्टम है, मीडिया है, सोसाइटी है, उन सबों के लिए कि क्या होना चाहिए, कैसे रिएक्ट करना चाहिए, कैसे लॉ बनना चाहिए, कैसे आप अपने बच्चों को इसके रिगार्डिंग अवेयर करना चाहिए, तो इन सबों के लिए और कैसे लॉ बननी चाहिए. हमारा मोटिव जो है वो समाज में या जो भी कंस्टिट्यूशन है या जो भी खामियां हैं मेनली उसको उसमें कुछ सुधार किया जाए, उसके लिए हम है ये प्रदर्शन यहाँ हो या इंडिया गेट. 10 நாட்களுக்கு முன் ஜனாதிபதி மாளிகை பார்லிமெண்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதன் விளைவாக ஒரு போலீஸ்காரர் கொல்லப்பட்டது போல் இந்த முறை எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்துடன் ஏராளமான போலீசார் ஜந்தர் மந்தரில் நிறுத்தப்பட்டுள்ளனர். டெல்லியின் மையப்பகுதிக்கு மக்கள் வருவதை தடை செய்யும் வகையில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட், விஜய் சவுக் உள்ளிட்ட 10 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இரண்டாவது நாளாக ஞாயிறன்றும் மூடப்பட்டன.